பொருளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஒரு அறிவு நீ அறிவியும் பரிபக்கம் தர கேட்டேன் பசித்தியலைக்கு பசியாட்டை இணைக்கின்ற அடிய அடியேன் பாவிக்கு பொருள் உதவி இல்லை என்று கேட்டேன் பசித்த ஏழைகள் பசியாட்ட இணைக்கின்ற பாவி எனக்கு அந்த பொருள் உதவி செய்யல என்று அள்ளி தருகிறேன் என் மகனே செய் என்றார் இந்த இன்னம் உனக்கு இன்று வந்ததோ பசித்தியலைகளுக்கு பசியாட்ட அருள் செய்யப்பா அருள் செய்ய வேண்டும் அகத்திசா நந்திசா நீங்கள் தான் பெரியவர்கள் என்றும் கேட்டேன் அன்று என்ன அந்த எண்ணெய் என்று வந்ததோ அன்றே உனக்கு வேணுங்கின்ற பொருளை எல்லை தருகிறோம் என்றார் என்றும் கொடுக்குறாள் என்று கொடுத்து கொண்டே இருப்பார் அது வேண்டுகோள் தான் வேண்டும் என்ன வேண்டும் வசித்த நான் என்னால் யாரும் பிற என்னால் யாரும் பிறர் மனம் புண்படாத வாழ வேண்டும் என்னோடய சொல்லாலும் செயலாலும் என்னோட செயலாலும் மன வாக்கு காயத்தால் யாருக்கு திங்கு செய்யாதோம் அப்போ அந்த அந்த வாய்ப்பு அதை ஆசனை கேட்க இதெல்லாம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நான் பிற உயிருக்கு இடையூறு தராத இருக்க வாய்ப்பு தர வேண்டும் பிற உயிர்களுக்கு இடையூறு தரக்கூடாது பிற உயிர்களும் எனக்கு இடையூறு தரக்கூடாது அப்படியே முன் செய்து காரணமாக எனக்கு பிற எடை பிற உயிர்கள் இடையூறு தந்தாலும் அதை சகித்து கொள்கின்ற பண்பு தர வேண்டும் அந்த சகிப்புத்தன்மை எனக்கு வேண்டும் கேட்டோம் அப்போ ஆசனையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம் நம்ம நிலை உயர வேண்டுமென்றால் பசியாட்டக்கூடிய என்ன வேண்டும் அது சொன்னார்லவா படமாட கோயில் பகவர் குன்றியில் நடமாடக் கோயில் குன்றாக நடமாடக் கோயில் நண்போர்குன்றியில் படமாட கோயில் பகவர்கொன்றான் நடமாடுகின்ற மக்கள் மக்களுக்கு மனித மனித இனத்துக்கு பசி செயலுக்கு பசியாற்றினால் அது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்தது போன்றுனா இறைவனுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியம் பசிய இந்த நடமாட கோயில் நம்பு நடமாடுகின்ற நடமாடுகின்ற இருக்கின்ற ஞானிகளுக்கு ம அந்த கடவுளார் கொட்ட மனிதனுக்கு பயன்பாடுனா இப்போ கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நீ செய்யக்கூடிய உதவிகள் க கடவுளை போய் சேரும் அது சுருக்கமாக போனால் கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனத்துக்கு மற்ற ஜீவராசி இருந்தாலும் சரி எந்த மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணினால் எங்கும் எங்குமியாவித்த பரம்பொருளுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணதாகும் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் நினைத்தால் அங்குதான் தலைவன் தங்குகிறான் எந்த எந்த உயிராக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிரையும் இன்புற்று வாழ வேண்டும் நினைக்கின்ற இதயத்தில் தங்குகின்ற அது இறைவன் தங்குகிறான் அதுதான் கடவுள் கோயில் அந்த கோயில்தான் சிறந்த கோவில் தூய மனம் இது எப்போ எந்த அளவுக்கு பசியாட்டுகிறாயோ புலால் மறுத்து உயிர்களை தவிர்த்து புலால் மறுத்து எந்த அளவுக்கு நீ பசியாட்டுகின்றாயோ அந்த அளவுக்கு கடவுள் தன்மடைவாய் பகத்தீசனை வேண்டும் போதே இதெல்லாம் கேட்க வேண்டும் என்ன கேட்கணும் வேண்டும் அடியின் மனிதனாக வேண்டும் அடியின் முன் செய்த பாவங்களெல்லாம் பொடியாக வேண்டும் உன் திருவடியை பூசி தாசி பெற வேண்டும் நான் என்ன பாவம் செய்தேனோ உருகி தியானிக்க முடியாது தடுமாறுகிறேன் உருகி 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 தியானிப்பதற்குரிய அறிவு நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம் எந்த அளவுக்கு பூஜிக்கிறோமோ அந்த அளவு வரும் ஆனால் அவர்களும் இது புலால் ஒன்று கொண்ட மக்களை பார்த்தால் சற்று மூஞ்சி சுழிக்கிறார்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்